கலவரத்தின் ஊடாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாமல் திட்டவட்டம். அதியுயர் பாதுகாப்பு வலயங்களில் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கும் அரசு, அனுர சாட்டையடி. கோட்டாபய ராய்பக்ச அரசியலில் குழந்தை, முன்னாள் மேஜர் கிண்டல். 2970 ஏஎல் மாணவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. இலங்கையில் 10,000 ஏக்கரில் கஞ்சா தோட்டம் அமைக்க யோசனை. அரசாங்க உத்தியோகர்களுக்கு நாளை முதல் புதிய நடைமுறை. ஒரு மணித்தியாலத்திற்கு 32 பேர் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை. முன்னாள் சபாநாயகர் கருஜே சூரிய கவலை. பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் காலம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். கைதான 84 பேர் குறித்து போலீஸ் உயரதிகாரியின் கீழ் விசாரணை. தேசிய பாதுகாப்பு என்பது நாட்டு மக்களின் பாதுகாப்பாகும். அதனை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. எனவேதான் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. கலவரத்தினை ஏற்படுத்தி அதன் ஊடாக நாடாளுமன்றத்தை கைப்பற்றி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த எவரேனி முயற்சிப்பார்களாயின் அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றியளிக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராய்பக்ச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேசிய சபை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து சபாநாயகர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வார். பொதுச்சேர பெருமளவானது மக்கள் மத்தியில் கீழ்மட்டத்திலிருந்து ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் தொடர்பில் சிறந்த அனுபவத்தை கொண்டுள்ள கட்சியாகும். இது தொடர்பில் கட்சி மட்டத்திலும் தேசிய சபையிலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். ஏனைய கட்சிகள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்காமை அவரவரின் தனிப்பட்ட தீர்மானமாகும். இது தொடர்பில் சபாநாயகருடன் கலந்துரையாடி அவர்கள் தீர்மானங்களை எடுப்பர் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் எழுச்சிக்கு அஞ்சி அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை அமைத்து அவற்றில் ஒளிந்து கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கிறது. யுத்த சூழல் எதுவுமின்றி நாடு அமைதியாக உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் பிரகடனப்படுத்தப்படுவதன் நோக்கம் என்ன? இதன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முழுமையான சர்வாதிகாரம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பத்திரமுல்லையிலுள்ள ஜேவிபி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் யுவதிகள் 84 பேர் எவ்வித காரணமும் இன்றி கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜனநாயக நாடொன்றில் இவ்வாறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதன் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முழுமையான சர்வாதிகாரியாக செயற்படுகின்றார் என்று அவர் தெரிவித்தார். காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் முதல் தடவையிலேயே சித்தியடைந்து காப்போத்த உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து புலமை பரிசில் பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய புலமை பரிசில் பெறுவதற்காக ஒரு கல்வி வலயத்திலிருந்து தகுதியுடைய 30 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அதன்படி நாடு முழுவதும் உள்ள 99 கல்வி வலயங்களின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் 2970 மாணவர்களுக்கு இப்புலமை பரிசில் வழங்கப்படவுள்ளது. புலமை பரிசில் வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு அவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் வரை மாதாந்தம் 5,000 ரூபாய் வீதம் ஆகக்கூடியது 24 மாதங்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வருட காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாகி காப்போத்த உயர்தர கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த புலமை பரிசல் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை கோரும் வகையில் பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியிடப்படும். இது தொடர்பாக மாகாண பணிப்பாளர்கள், வலயக்கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு துரிதமாக அறிவிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதியின் செயலாளர் சம ஏகநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். சோசலிச இளைஞர் சங்கத்தினால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியின் போது கைது செய்யப்பட்ட தரப்பினர் தொடர்பில் கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபரின் கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்போது 84 பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் 2 தேரர்களும் 4 பெண்களும் அடங்குகின்றனர். அத்துடன் சோசலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அரங்க குணசேகரவும் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் பல பகுதிகளை அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக நியமித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் தாம் மிகுந்த கவலை அடைவதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்கான ரகசிய தகவலை பாதுகாப்பதை முதன்மை நோக்கமாக கொண்ட சட்டத்தின் எல்லைக்குள் விதிமுறைகள் இல்லை என்பதே 1955 ஆண்டின் 32 இலக்க உத்தியோகபூர்வ இரகசிய சட்டம் காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது.
எனவே இந்த உத்தரவுகள் ஒழுங்குமுறைகளின் பொருள் மற்றும் அவற்றின் நோக்கம் தெளிவாக சட்டவிரோதமானது மற்றும் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு முரணானது என்றும் மாற்றி கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அடிப்படை உரிமைகளை அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட விதிமுறைகளால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டவே ராய்பிக்ச அரசியலில் குழந்தை என தெகுபள்ளி கல்கிசை முன்னாள் மேஜர் தனசிறி அமிர்துங்க தெரிவித்துள்ளார். அரசியல் தோல்விக்கு அரசியல் எதுவும் தெரியாத குழந்தைகளை கொண்டு வருவதே முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு தொடர்பில் கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திறமையான இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு அரசியல் தெரியாது என மேலும் தெரிவித்தார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக மேற்குலக நாடுகள் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பான வாக்கெடுப்பில் இலங்கைக்கு 11 வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என ஜெனீவா ராயதந்திர தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. அத்துடன் இலங்கைக்கு எதிராக 22 முதல் 24 வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளதுடன் 12 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாது எனவும் தற்போது கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 47 நாடுகள் அங்கம் வகித்து வருகின்றன. இம்முறை அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, மொண்டினிக்ரோ உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு எதிராக முன்வைத்துள்ள யோசனைக்கு மேலதிகமாக மனித உரிமை ஆணையாளர் இலங்கை சம்மதமாக முன்வைத்துள்ள அறிக்கையிலும் கடுமையான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பாதுகாப்பு செலவுகளை குறைத்தல், வடக்கு கிழக்கில் இராணுவத்தை குறைத்தல், பொருளாதார குற்றங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்தல் உட்பட பல பிரதான பரிந்துரைகள் அவற்றில் அடங்கும். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான யோசனை சம்பந்தமான வாக்கெடுப்பு எதிர்வரும் 4ஆம் மற்றும் 6ஆம் திகதிகளுக்கு இடையில் ஒரு நாள் நடைபெறவுள்ளது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் அலுவலகத்திற்கு வரும்போது பொருத்தமான ஆடைகளை அணிவது தொடர்பில் புதிய சுற்றறிக்கையை வெளியிட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாளைய தினம் சுற்றறிக்கையை வெளியிடக்கூடியதாக இருக்கும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் MMBK மாயாதுனே தெரிவித்தார். பெண்கள் அலுவலகங்களுக்கு செல்லும் போது சேலை அல்லது அலுவலகத்திற்கு பொருத்தமான ஆடையொன்றை அணியலாம் என்று ஏற்கனவே சுற்றறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சேலை உள்ளிட்ட ஆடைகளின் விலைகள் அதிகரித்துள்ளமையினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சிலர் சுற்றறிக்கையின் முதல் பகுதியை மாத்திரம் பின்பற்றுவதாகவும் பொருத்தமான அலுவலக ஆடை என்றால் என்ன என்பதை மறந்துவிட்டதாகவும் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் கஞ்சா பயிற்சியை தொடர்பான யோசனை ஒன்றை சுகாதார அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் 10,000 ஏக்கரில் கஞ்சா பயிற்சியை மேற்கொள்ளவுள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் ஊடக சுதேச வைத்தியத்துறை இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி இந்த யோசனையை முன்வைக்க உள்ளார். இந்த யோசனையானது எதிர்வரும் 5ஆம் தேதி அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்குலக நாடுகளின் சந்தைகளில் கஞ்சாவுக்கு மிகப்பெரிய கேள்வி நிலவுவதாகவும் நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் நிலைமையில் கஞ்சாவை ஏற்றுமதி செய்வது வெளிநாட்டு வருமானத்தை இட்ட சிறந்த வழியாக இருக்கும் என இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பெண்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக துபாய்க்கு அனுப்பி மோசடிகளில் ஈடுபடும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆரம்பித்துள்ளது. மோசடி செய்பவர்கள் உறுதியளித்தபடி வேலை கிடைக்காததால் துபாயில் உள்ள தடுப்பு மையங்களில் பல பெண்கள் சிக்கி தவித்ததை அடுத்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் துபாய் சென்று இலங்கை பெண்கள் 85 பேர் தடுப்பு முகாம் ஒன்றில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருவதாக அந்த முகாமிலிருந்து வந்த பெண் ஒருவர் தெரிவித்திருந்தார். இதன்போது வேலை மோசடி காரணமாக நாட்டில் சிக்கி தவிக்கும் 85 இலங்கை பெண்கள் குறித்து துபாயில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பல இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைகளில் முதலீடு செய்து வருகின்றனர். இது பல குற்றவாளிகள் வேலை மோசடிகளில் ஈடுபடுவதற்கும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கும் உதவியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் நபர்கள் அதன் உத்தியோகபூர்வ இணையதளமான www.slbfe.lk பார்வையிடவும் அல்லது இது தொடர்பான விசாரணைகளுக்கு 1989 என்ற இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதேவேளை வேலை மோசடிகள் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் 011-2864-2411 என்ற எண்ணினூடாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்திற்கு தெரிவிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பின்னர் எந்த ஒரு நேரத்திலும் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு அதிக அளவிலான சாத்தியங்கள் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய பாராளுமன்றத்தை எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதத்தின் பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலைப்பதற்கான அதிகாரம் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி வசம் காணப்படுகின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள இஸ்திரமற்ற நிலைமை காரணமாக
பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியம் அதிக அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பாராளுமன்ற ஆயுட்காலம் முடிவடைவதற்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது. பாராளுமன்ற ஆயுட்காலம் முடிவடைவதற்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டாம் என்பதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை என அறிய முடிகின்றது. புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இதனை பிரதான கோரிக்கையாக முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருளுக்கு எதிரான சிகிச்சை மையங்கள் வடக்கு கிழக்கில் இல்லை, இந்த குறை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இவ்வாறு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அண்மையில் இடம்பெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான கலந்துரையாடலில் சுட்டுக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஔடதங்கள் அதிகார சபையின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் அஜந்தன் சியாமினி இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிய 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு கண்டியிலும், 21 தொடக்கம் 32 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு கம்பகாவிலும், 32 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு காலியிலும் சிகிச்சை மறுவாழ்வு மையங்கள் உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவ்வாறான சிகிச்சை மறுவாழ்வு மையங்கள் இல்லை. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் போதைப் பொருளுக்கு எதிரான சிகிச்சை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றார். ஒரு மணி தியாரத்திற்கு 32 பேர் இலங்கையை விட்டு வெளிநாடு செல்கின்றனர் என தெரிவித்துள்ள முன்னாள் சபாநாயகர் கரியே சூரிய, நாடு துரிதமாக வீழ்ச்சி பாதையில் செல்கின்றது என்பதற்கான அறிகுறி இது எனவும் தெரிவித்தார். சிலாபாத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த 8 மாதங்களில் 500 மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். பொறியியலாளர்கள் உட்பட 100 கணக்கான புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். கடுமையான ஏமாற்றத்தையும் விரக்தியையும் எதிர்கொண்டுள்ள இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காவது சிறந்த கல்வியை வழங்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் நாட்டிலிருந்து வெளியேறுகின்றனர். பல்கலைக்கழக கல்விக்காக அவசியமான வளங்கள் இலங்கையில் இல்லாததன் காரணமாக பெற்றோர் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் எங்கள் எதிர்கால இயற்கை வளங்களை இழக்கின்றோம். இலங்கையிலிருந்து வெளியேறும் அனைத்து தனிநபர்களும் இலங்கையின் இலவச கல்வி மூலம் உருவாக்கப்பட்டவர்கள். இது நாடு துரிதமாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான அறிகுறி. இந்த விடயங்கள் குறித்து அனைத்து பொதுமக்களும் ஆழமான புரிந்துணர்வை கொண்டிருக்க வேண்டும். இந்த நிமிடம் வரை நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தின் சராசரி வரிச்சுமை 42 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்திர்கோடல தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், நடத்தப்பட்ட ஆய்வின்படி ஒரு சராசரி குடும்பத்தின் வரிச்சுமை சுமார் 28,000 ரூபாவாகும். அரசாங்கம் பெருமளவிலான மறைமுக வரிகளை மக்கள் மீது சுமத்துவதால் இந்த நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அவசரமான தேர்தல் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்கட்சியின் பல பிரதான கட்சிகள் இரகசியமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்கட்சிகள் தற்போது நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்காத முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் போராட்டக்காரர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளனர். அண்மையில் ஆளும் கட்சியில் இருந்து வெளியேறி சுயாதீனமாக இயங்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசைகளில் அமர்ந்துள்ளனர். மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் இருக்கும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை பலத்தை குறைக்கப் போவதாக அவர்கள் கூறி வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு மற்றும் சமய வழிபாட்டு தலங்களில் மின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளமை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அடுத்த வாரம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தவும் எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது.